மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் மிக மிக சிறந்த ஒரு தினமாக அமைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஒரு பரிபூர்ணமான வெற்றியை தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். மனம் புதுமைகளை விரும்பும், புதிய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் அந்த மாதிரியான ஒரு முயற்சிகளில் நூதனமான வழியில் முயன்று சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மிக சிறப்பான பலன்கள் உண்டு, சாதகமான பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் வந்து சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிகமான உடல் உழைப்பு இருக்கும். சில நேரங்களில் வந்து சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொஞ்சம் கடுமையாக அதன் காரணமாக சிந்திப்பீர்கள், செயல்படுவீர்கள். இது போல அமையும். சில பேருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தினம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் போராட்டம் நிறைந்த ஒரு தினமாகத்தான் அமையும். ஆனால் அது ஒரு காரணத்தை வைத்து ஒரு இலக்கை அடைவதற்காக செய்யக்கூடிய ஒரு போராட்டமாக அமைவதால் அதில் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம், சந்தோஷங்கள் பெருகும், வெற்றிகள் கிடைக்கும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள்லாம் தீர்ந்து சந்தோஷங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. தெய்வ கடாட்சம் சிறப்பாக அமையும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு பல வெற்றிகள் ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகள் வந்து முற்போக்கான ஒரு சிந்தனைகளாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை அளிக்கும். அதனால் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவும் வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷீட நட்சத்திரம், மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது அமைகிறது. புனர்பூச நட்சத்திரங்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப பலமா இருக்கும். சில விஷயங்களை சாதிக்கணும் என்ற ஒரு வேகம் உங்கள் மனதில் ஓடும். நான் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள், சில நேரங்களில் நம்மளை சுய பரிசோதனை, நான் ஏன் பிறந்தேன்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள், இதெல்லாம் ஓடக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அதாவது நம்மை நாமே பரிசீலித்துக் கொள்வது என்பார்கள், அது போன்ற ஒரு தினமாக இது அமையும். இந்த தினத்தில் வந்து உங்களுக்கு சில புதிய உண்மைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த ராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயங்களில் வந்து நீங்க முடிவெடுக்கும் பொழுது ஆலோசித்து கலந்து முடிவெடுப்பது நல்லது. அடுத்த சிம்மராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு செலவுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் திருமணம் போன்ற விஷயங்களில் வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக அமையும். சில சுப காரியங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழிலில் இருப்பவர்களுக்கு வந்து நல்ல பாராட்டுகளும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய அந்த கல்வியில் வந்து ஒரு சிறந்த முன்னேற்றமும் அதுக்கான வாய்ப்புகளும் திறக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். தெய்வ கடாட்சம் பொருந்திய தினமாக இருக்கிறது. அடுத்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியத்திலும் ஒரு வெற்றி ஏற்படும். எவரையும் கவரக்கூடிய அளவுக்கு சிறப்பான செயல்பாடுகள் அமையும். நீங்கள் எடுத்த காரியங்கள், தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்று வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல்ல பலம் சிறப்பாக இருக்கும், மனதிலும் பலம் சிறப்பாக இருக்கும். அப்ப இரண்டும் சிறப்பாக செயல்படும் பொழுது நம்ம என்ன காரியத்தை நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு ஏற்படும். நண்பர்கள் எல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. தொழில பண விஷயத்துல எல்லாத்துலயும் வந்து நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான தினம். இதில் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மிக சிறந்த தினம். உங்களுடைய முயற்சிகளும் சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் தெய்வத்தின் அனுகூலமும் அதிர்ஷ்ட தேவதைகளும் உங்களுக்கு துணை இருப்பார்கள். ஆனால் பெரிய அளவில் எதிர்பார்க்காத நல்ல நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். மேல மேல உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடியதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை கூட்டி தருகிற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் லாபங்களையும் தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. விஷய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தன வரவையும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் சில பெரியவங்க வந்து க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம தினப்படியான வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். சில பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய முயற்சியினாலையும் அதற்கு மேல் தெய்வ அனுகூலத்தையும் பெற்று சிறப்பான வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மிக சிறந்த வெற்றிகள் எல்லாம் ஏற்படும், தடைகள் எல்லாம் அகலும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். தான் என்ற மமதையும் அழிக்க வேண்டும். அப்பொழுது வெற்றிகள் என்பது உறுதிப்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இந்த தினத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில லாபங்கள் உண்டு, நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அப்போ வந்து முடிந்தவரையில் எதையும் மறந்து விடாமல் கவனமாக அதை செய்ய ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது அவசியம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பெருசாக வராமல் போயிடும். சில நேரங்களில் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்து நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
நினைத்த காரியத்தை நினைத்த வண்ணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும் செயல்பாடுகள். அடுத்து பூராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கொஞ்சம் முனைப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, திருமணம் போன்ற முக்கியமான ஒரு சில விஷயங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள், பெண் பார்க்கும் படலம், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய ப்ரொபஷனல் லைஃப்னு சொல்ற அந்த வாழ்க்கையிலையும் சில முக்கியமான திருப்பங்கள், சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. நண்பர்களிடம் சில நேரங்கள் அபிப்பிராய பேதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் பொறுமையும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போராட்ட குணம் என்பது கொஞ்சம் அதிகரிக்கும். தடைகளை கண்டு தோளாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிற ஒரு தினமாக இருக்கிறது. உங்களுக்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் வரும் அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் கொஞ்சம் கூட மனசுல வந்து ஒரு கிளேசமோ இல்ல ஒரு தயக்கமோ இன்றி நீங்கள் தொடர்ந்து செயல்படும் பொழுது நீங்க எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு முடிவை எட்டுவீர்கள். இதுல வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினமும் சந்தோஷமும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்பிக்கின்றன. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் மறந்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சில நல்ல முடிவுகள், அதாவது ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். நீங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சிறப்பாக மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு நம்பலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம், சிறந்த வெற்றிகள், தோல்விகளை எல்லாம் மறக்கும் வண்ணம் நல்ல வெற்றிகள் ஏற்படும். தடைகள் எல்லாம் நீங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகும். சிறப்பான தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படுவதை தவிர்க்கிறது கஷ்டம். அதனால பொறுமையும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து பூரணமாக நீங்கள் விலக்கி செய்வது உங்களுக்கு நல்லது.